மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட ஸ்டிங் வீடியோ மூலம் மாதேஷ் தற்போது எந்த நிகழ்விலும் பங்கேற்காமல் இருந்து வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மாதேஷ் யாரையெல்லாம் நம்பினாரோ அவர்கள் அனைவருமே மாதேஷை கைவிட்டு விட்டதாக கூறப்படுகிறது. மாதேஷ் மீது சவுக்கு சங்கரும் ட்விட்டர் பக்கத்தில் பதிலுக்கு கிண்டல் செய்ய மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறார் மாதேஷ். இந்த சூழலில்தான் மாதேஷ் பணியாற்றிய தனியார் சேனல் நிர்வாகம் கடந்த சில நாட்கள் மாதேஷை எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்காமல் ஒதுங்கியிருக்க சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மாதேஷ் இடத்திற்கு புதிய நபரை தேர்வு செய்யும் பணிகளும் நடந்து வருகிறது. இந்த சூழலில் மொத்தமும் கைவிட்டு போய் வருவதால் கடும் சோகத்தில் இருக்கிறாராம் மாதேஷ். போதாத குறைக்கு மாதேஷ் யாரையெல்லாம் மதனின் ஆளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்களோ அவர்கள் அனைவரும் மாதேஷ் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பலரும் ஃபோன் செய்து ஏன் இப்படி செய்தா என கேட்டு வருவதால் யாருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் மாதேஷ் முழித்து வருகிறாராம். மாதேஷ் அறிமுகம் செய்த இன்னும் பலரது வீடியோக்கள் நபர்களின் பெயர்களை மதன் குறிப்பிடவில்லை என்றும், அவர்கள் கூட மாதேஷிடம் போன் செய்து எங்களை இப்படி வம்பில் மாட்டிவிட்டாயே என நச்சரித்து வருகின்றனராம். இது ஒருபுறம் என்றால், விரைவில் மாதேஷ் புதிய யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கி என்ன நடந்தது என விரிவாக விளக்கம் கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் தான் எவ்வாறு ஏமாற்றப்பட்டேன் என்பது குறித்தும் விளக்கம் கொடுக்க இருக்கிறாராம். தன்னை விமர்சனம் செய்யும் பலர் குறித்து மாதேஷ் விரைவில் பொதுவெளியில் பலரது உண்மை முகத்தை வெளியில் சொல்ல இருப்பதாக கூறப்படுவதால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழலில் மதனின் பின்னால் உள்ள நபர் யார் என்ற முழு தகவலும் மாதேஷிற்கு அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் மூலம், குறிப்பாக அவர் சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மூலம் கிடைத்திருப்பதால் அனைத்து தகவலுடன் விரைவில் களமிறங்க இருக்கிறாராம் மாதேஷ். ஜிஜி சிவாவிடம் மதன் பணம் பெற்றது உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் இனிவரும் நாட்களில் வெளியாகும் என்று கூறப்படுவதால் மதனின் முகத்திரையை கிளிக்க பாதிக்கப்பட்ட தரப்பு தயாராகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மிஸ்டர் மதன் ரவிச்சந்திரன், ஐயா எங்கேயா இருந்தீங்க? ஒன்றரை வருஷமா இப்ப திடீர்னு அப்படியே புதுசா முளைச்ச காளான் மாதிரி முளைச்சு ஏதோ வீடியோ பண்றேன் அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பெரிய சாதனை பண்றதா உங்களுக்கு நினைப்பா? நீங்கள் பண்ணுற விஷயத்த ஏதாவது மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு உங்கள் மூளையை பிரயோஜனப்படுத்தினாலும் பரவாயில்ல, அது உங்கள் ரத்தத்திலே கிடையாதே. நீங்கள் எப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? சரி, நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கலான்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்களே இந்த விஷயத்த வேறு ஏதாவது திராவிட கட்சிகள்லையோ இல்லை சின்ன சின்ன கட்சியை கூட எடுத்துக்கோங்க, எதுலையாவது இந்த வீடியோ எடுக்கிறது ஆடியோ எடுக்கிறது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் செத்த இடம் புல் முளைச்சிட்ருக்கோம்.